தேங்க்யூ சார். நிறைவாக, அறிமுக படங்களிலேயே பாரதி ராஜா, பாலு மகேந்திரா என்ற சினிமா ஜாம்பவான்களிடம் சிறந்த நடிகை என்ற பாராட்டு பெற்றவர். பருத்தி வீரன் முத்தழகுவாக வாழ்ந்த முக்குத்தி அழகியவர். தேசிய விருது பெற்றவர், தேசம் தெரிந்தவர், என்றும் தேகம் மெலிந்தவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என்று ஒரு பான் இண்டிய ஆர்டிஸ்டாக உலகம் முழுக்க தெரிந்தவர். ரத்தின சிற்பமாய், சிரிக்கும் முத்துக்களாய், ரசிக்கும் பேச்சுக்களாய் தமிழ் சினிமாவில் இவருக்கென்று தனியிடம் உண்டு. 10 வருடங்கள் கழித்து இன்று பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். பிரியம் நிறைந்த வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் பிரியாமணி அவர்களை. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும், இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும், பத்திரிகை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் எனக்கு யாரும் கொடுத்தது கிடையாது மேடம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக எஸ் சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு அப்புறம் சாருலதா என்னோடய லாஸ்ட் படம் தமிழில். டைரெக்டாக இப்போது ஒரு DR 56 மாதிரி ஒரு படம் டைரெக்டாக என் தமிழில் வருது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மறுபடியும் உங்கள் முன்னாடி வரதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு ராஜேஷ் அவங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். டைரக்டர் என் வீட்டுக்கு வந்து, அவர் மட்டும் இல்லை பிரவீன், எல்லாருமே வீட்டுக்கு வந்து என் கதையை சொல்லும் போதே நான் ஒரே கண்டிஷன் தான் சொன்னேன், நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ ராஜேஷ் அவங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும், ஃபுல் டீமுக்கே நான் ஆப்வியஸ்லி தேங்க்யூ சொல்லணும். ஐ ஆம் ஆல்சோ பார்ட் ஆஃப் த டீம். ஸ்ரீகாந்த் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், எந்த விதத்துலேயும் ஒரு குறைச்சல் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லாரையும் பார்த்து உங்களுக்கு என்ன தேவை, ஷூட்டிங்க்கு என்ன தேவை, அது மட்டும் கரெக்டாக, சரி இந்த இந்த இடத்துக்கு நமக்கு இது தேவை, இது தேவை. பிரவீன் ஆல்சோ ஆப்வியஸ்லி, எல்லாருமே அவரோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் மாதிரியே எனக்கு நம்பிக்கை வரல, தட் இது அவரோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட். கேமரா முன்னாடி அவர் ஃபஸ்ட் டைம் வர்றாரு, பட் பார்க்கும்போது அவர் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாயும் இருக்குது, அதுவும் இட்ஸ் பிளேயிங் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த ஃபிலிம். அது யாருமே சொல்லலை அந்த நாயை பற்றி. பட் நான் அதுவும் ஒரு கண்டிஷன் சொன்னார், மேடம் இங்கே இந்த படத்தில் டாக்ஸ் இருக்குது, பிகாஸ் எனக்கு இந்த டாக்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அனிமல்ஸ்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிக் பிக் அனிமல் லவர். ஸோ அது ஃபஸ்ட் அந்த கண்டிஷன், சரி நான் இப்போவே சைன் பண்ணுறேன்னு சொன்னேன் இந்த படம். அது ஒரு கண்டிஷனில் நான் செகண்ட், தட் வாஸ் மை அதர் கண்டிஷன் ஆக்சுவலி. டாக் இருக்கா சரி, அது கூட நடிக்கணுமா, நான் ரெடி. பட் அதுவும் ஆக்சுவலி இந்த படத்தில் இட்ஸ் பிளேயிங் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அது இல்லாமல் இந்த கதையை பற்றி சொல்லணுன்னா, ஜாஸ்தி யாருமே சொல்லலை, பட் இட்ஸ் அ டேக் ஆன் த மெடிக்கல் மாஃபியா தட் இஸ் ஹேப்பனிங் டுடே. அண்ட் கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம போய் 99% எல்லாமே சரி ஆயிருக்கும். எஸ் ஐ எம் நாட் சேயிங் நோ, பட் ஒரு அண்டர்லைன் ஒரு 1%, அது வந்து என்ன நடக்கிறது அது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த ஒரு ஃபேக்டரை வந்து நம்ம இந்த படத்தில், இந்த படம் மூலமாக நம்ம வி ட்ரைங் டு ஷோ வாட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் நீங்கள் ட்ரெய்லரும் பார்த்தீங்க, இதில் இட்ஸ் செட் தட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ மில்லியன்ஸ் ஆஃப் ட்ரூ ஸ்டோரிஸ். அது ஒரு கதை எடுத்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கிறது. ஸோ அது வந்து இவங்க ஒரு கதையாக எடுத்து வி ட்ரைங் டிஃப் ப்ரெசென்டட் இட் டு யூ. ஸோ அதுக்கு அந்த ஐடியாவுக்கு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் சச் அ மெசேஜ் டு தி ஆடியன்ஸ். அது இல்லாமல் பாலாஜி சார் உங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும் ஃபார் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து எஸ் ஐ வில் டேக் இட் ஃபார்வர்டுன்னு சொல்லி இவ்வளோ சப்போர்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, எஸ்பெஷலி ஃபார் தமிழ் அண்ட் தெலுங்கு மார்க்கெட்டுக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷோயிங் த கான்ஃபிடென்ஸ் இன் சச் அ ப்ராஜெக்ட். பிகாஸ் ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் நான் பார்த்தது கிடையாது சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் எல்லா என்ன தேவைனா உங்கள் சப்போர்ட், உங்கள் என்கரேஜ்மெண்ட் தான் தேவை. பிகாஸ் இந்த மாதிரி படம் வந்துன்னா நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணி, நீங்கள் அதை என்கரேஜ் பண்ணிங்கன்னா தி மெசேஜ் வில் ரீச் அவுட் மோர் டு தி ஆடியன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட்.